ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்ரீமத் பாகவதம் கதாமிருதம் அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய வரவேற்புகள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 6வது ஸ்கந்தம், அதில் வரக்கூடிய இந்த விருத்ராசுர லீலை அப்படின்ற நிகழ்ச்சியை பல வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 8, 9, 10, 11, 12 வரக்கூடிய அத்தியாயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். விருத்ராசுர லீலை இன்னைக்கு 11வது அத்தியாயத்தை போய் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்ணுற இதே விஷயங்களை யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அதை தெரிவிக்கலாம். 7-8 மணி வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். 8 மணிக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் நீங்கள் வந்து இந்த ஜூம் மூலியமாகவும் கேட்கலாம், இங்கே வந்திருக்கவங்க யாராவது கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். ஸோ அந்த கேள்வி பதிலுக்கு கடைசி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஒதுக்குறோம். ஸோ அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இதான் நிகழ்ச்சியினுடைய வரையறை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பொழுதும் போல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் வாசுதேவருக்கு நம்ம வந்தனைகளை தெரிவிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். பகவான் வாசுதேவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூலோகத்தில் நமக்காக அவதரித்தார். நாம பகவான் வாசுதேவரை எவ்வாறு நமது மனதில் நிலைநிறுத்தணும், எவ்வாறு அவரை நமது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்துக்காகத்தான் இந்த 18000 ஸ்லோகமே இருக்கு. ஏன்னா இந்த 18000 ஸ்லோகங்களுக்கு வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அது இந்த பூலோகத்தில் பந்தப்பட்ட ஆத்மாக்களாகிய நீங்களும் நானும் மற்ற அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் வாசுதேவரை அவங்களுடைய மனதில் நிலைநிறுத்தணும் அப்படின்றதான் இந்த 18000 ஸ்லோகங்களுக்கான ஒரே நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. அப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு அத்தியாயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்கந்தமாக இருக்கட்டும், அல்லது ஏன் ஒரே ஒரு வார்த்தையாக கூட இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஆழமான எல்லா விதமான பொருட்களும் இங்கே போய் சேரும் அப்படின்னா, அந்த நபர் படிக்கக்கூடியவர், புரிந்து கொள்ளக்கூடிய நபர், வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தக்கூடிய நபர் வந்து பகவான் வாசுதேவரை நிலைநிறுத்தினாரா, பகவான் வாசுதேவரை அவர் பகவான் வாசுதேவரை மனதில் நிலைநிறுத்த முடிந்ததா அப்படின்றதான் ஒரே குறிக்கோளாக இருக்கு. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், பகவான் வாசுதேவரை அவருடைய சுத்தமான சத்வ நிலையில் நம்ம எப்பாறு அடைவது, எப்படி வந்து இதே 6வது இதே ஸ்ரீமத் பாகவதத்தில் சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். என்ன, சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம், சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம். சுத்தமான சத்வ நிலையில், சுத்தமான சத்வ நிலையில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அந்த நிலைக்கு பேர் என்ன, வசுதேவ சப்திதம். யத் ஈயத்தே தத்ர புமான் அபாவிருத்த, எத் ஈயத்தே தத்ர புமான் அபாவிருத்தகனா என்ன, யார் ஒருவன் அந்த ஒரு தூய்மையான நிலைக்கு வருகின்றானோ, அந்த வசுதேவன் வசுதேவ நிலை அல்லது சுத்தமான வசுதேவ நிலை அந்த நிலைக்கு வருகின்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கிறது, தத் ஈயத்தே தத்ர புமான அபாவிருத்தக, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்கள் எவ்வாறு இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கானோ அந்த பௌதிக விஷயங்கள் எல்லாமே அவனை விட்டு வெளியில விலகுது. அவனுக்கு வந்து கண்கள் திறக்கப்படுகிறது. என்ன மாதிரி கண்கள் திறக்கப்படுகிறது, அதுதான் 3வது வரியில வருது. என்ன சொல்றார் சிவபெருமான் பார்வதிக்கு, என்ன சொல்றார் அப்படின்னா, சத்வேஜ தஸ்மின் பகவான் வாசுதேவ். அப்ப இந்த சுத்தமான சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய பகவான் வாசுதேவரையே நான் மனதில் நிறுத்துகின்றேன். அந்த பகவான் வாசுதேவர் யாரு, ஹி அதோக்ஷஜே மே நமசே அதீயதே. அந்த பகவான் வாசுதேவரை நான் ஒவ்வொரு நேரமும் மனதால பிரார்த்திக்கின்றேன், வந்தனைகளை தெரிவிக்கின்றேன். அந்த அதோக்ஷஜன், அதோக்ஷஜன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோக்ஷஜன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பௌதிக புலன்களால் அல்ல பௌதிக வஸ்துக்களால் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப பௌதிக வஸ்துக்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம், நாமளுடைய புலன்களா இருக்கட்டும், அல்லது அறிவியல் ஆராய்ச்சியா இருக்கட்டும், அல்லது நமக்கு என்ன சொல்றது, பெரிய பெரிய நபர்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, அவங்களை போய் பார்த்து எப்படி வாசுதேவர்னா யாரு, வசுதேவ நிலையெல்லாம் என்ன, அதோக்ஷஜன்னா யாரு, கிருஷ்ணர்னா யாரு, விஷ்ணுனா யாரு, பகவான்னா யாரு, இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம எப்படி புரிந்துக்கிறது, பகவானிடம் இப்படி சிவபெருமான் எப்படி பிரார்த்திக்கின்றாரோ அதே நிலையில தான் நம்மளும் பிரார்த்திக்கணும். எப்படி பிரார்த்திக்கின்றார் அப்படின்னா, நமசா விதீயதே, நான் ஒவ்வொரு நேரமும் உங்களையே மனதில் நிலைநிறுத்தி, உங்களையே எனது வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஆக்கி,
எப்பொழுதும் உங்களுடைய நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றார் அவர். அப்ப இதுதான் உண்மையான வசுதேவ நிலை, இதுதான் உண்மையான வாசுதேவரை பற்றி நினைக்கக்கூடிய நிலை, அதுதான் சுத்த சத்துவ நிலை. அந்த சுத்தமான சத்துவ நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பௌதிக வஸ்துக்கள் நமது மனசுக்குள்ள வராது. அப்ப இந்த 18,000 ஸ்லோகங்கள் கூடிய முக்கியமான நோக்கம் என்ன, ஒரு நபரை இந்த பௌதிக வஸ்துக்கள் இருந்து வெளியில கொண்டு வரணும். அதை எப்படி வெளியில கொண்டு வர முடியும், அதை கொண்டு வரதுக்கான ஒரே நோக்கமே நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பௌதிக ஒரு நிலையிலிருந்து ஒரு ஆன்மீக நிலைக்கு கொண்டு வரணும். அப்ப இந்த கிருஷ்ண பக்தியின் நிலை என்ன அப்படின்னா, நமது உணர்வுகளை மாற்றக்கூடிய நிலை. அந்த உணர்வுகளை எப்படி மாற்ற முடியும், உணர்வுகளை தூய்மைப்படுத்தக்கூடிய நிலை. அந்த உணர்வுகளை எவ்வாறு தூய்மைப்படுத்த முடியும், நாம வந்து இந்த புலன்கள் அல்லது பௌதிக வஸ்துக்கள் மீது இருக்கிற ஆர்வத்தை பற்றுதலை குறைக்கணும், அதுதான் ஒரே நிலை. அப்ப அதைத்தான் வந்து இங்க சிவபெருமானும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி நிலையில் இருக்கிறதா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அசங்கோயம் புருஷா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த புருஷர் மேல இருக்கக்கூடிய சங்கத்தை வளர்த்துக்கணும். அசங்கோஹியம், அசங்கோனா என்ன, தேவையில்லாத பௌதிக விஷயங்கள் மேல் இருக்கக்கூடிய சங்கத்தை அப்படியே அறவே ஒழிக்க வேண்டும். அதைத்தான் ஸ்ரீமத் பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகமா இருக்கட்டும், ஒவ்வொரு வரியா இருக்கட்டும், ஒவ்வொரு அத்தியாயமா இருக்கட்டும், எல்லாமே மறுபடியும் 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 வெவ்வேறு விதமான உதாரணங்கள், பகவானுடைய லீலைகளா இருக்கட்டும், பகவானினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுடைய லீலையா இருக்கட்டும், அல்லது வெவ்வேறு விதமான தத்துவங்களை சொல்ற நிலையா இருக்கட்டும், எல்லாத்திலையும் இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டு இருக்கு. அப்ப உண்மையான நிலை என்ன அப்படின்னா, சுத்த சத்தம்ன்ற நிலையில வந்து ஸ்ரீ பகவத்கீதையிலேயே வருது. பகவத்கீதையிலையும் எல்லா இடத்துலையும் பகவத்கீதையிலையும் பார்க்கலாம், பகவதத்தையும் பார்க்க முடியும், எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். பகவத்கீதையில வரக்கூடிய விஷயம் என்ன, மாம்சோ அவ்யாபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்தியாயே தான் பிரம்மபூயாய கல்பத்தே. அப்ப என்ன அர்த்தம், மாம்சோ அவ்யாபிச்சாரேன, யார் ஒருவன் என்ன பண்றானோ பக்தி யோகேன சேவதே, பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்துல ஈடுபட்டு பகவானுக்கு சேவை செய்கின்றானோ அவன் என்ன பண்றான், அவ்யாபிச்சாரேன, அவன் வந்து இந்த நிலையிலிருந்து மேலொரு நிலைக்கு போகின்றான், பிரம்மபூயாய கல்பத்து, அந்த பரபிரம்மனை அடையக்கூடிய நிலைக்கு போகின்றான் அப்படின்ற விஷயம் வந்து பகவத்கீதையிலும் வருது. அப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்றோம், வாசுதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வசுதேவருடைய மைந்தர் பகவான் கிருஷ்ணர், அவரை நாம் என்ன பண்றோம், நமது வாழ்க்கையினுடைய ஒரு நெறி, வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு வைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், நாம அந்த சுத்தமான சத்துவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வசுதேவ நிலைக்கு அடைய முடியும். இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் கூற்றுமை. இதுதான் இங்க யார் சொல்லித்தரா, நமக்கு 12 மகாஜனங்கள்ல ஒருவரான சிவபெருமானும் சொல்லி கொடுக்கின்றார். அதுதான் நம்ம வந்து மகாஜனா ஏன கதாச பந்தகா, மகாஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமது வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும், நமக்கு பாதை எக்கச்சக்கமான பாதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. எதோமத் ஜகோபத், எந்த பாதை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம், எந்த பாதையில வேணா போகலாம், எல்லா பாதையும் ஒரே ஒரு இதுக்கு தான் போய் சேருகின்றது, எல்லாம் கடைசியில போய் அங்கதான் சேரும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன, எந்த விஷயமே எந்த விதமான பாதையை தேர்ந்தெடுக்கணும், அந்த பாதை எப்படி இருக்கு, அந்த பாதையில எவ்வாறு போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே யாரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்னா, மகாஜனங்கள் தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்ப மகாஜனங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன விரியும் அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் இங்க பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த அத்தியாயத்துல இந்த விருத்ராசுர லீலையில போன வாரமும் பார்த்தோம். என்ன அப்படின்னா, சமாதி நிலை அடையக்கூடிய நிலையும் பார்க்கிறோம். எப்படி வந்து ஒரு பக்தர் சமாதி நிலைனா என்ன, வெறுனை வந்து தியானம் செய்யக்கூடிய நிலையா இருக்கட்டும், அல்லது அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கோம். ஆனா உண்மையிலேயே சமாதி நிலைன்றது என்ன அப்படின்றது பாகவதத்துல திருப்பியும் வருது. என்ன வருது அப்படின்னா, யார் ஒருவன் அந்த வாசுதேவரை நினைத்து கொண்டு, வாசுதேவருடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டு, வாசுதேவரையே வாழ்க்கையுடைய குறிக்கோளாக வைத்து வாழ்கின்றானோ அவனே சமாதி நிலையில் அடைந்ததாகவும் கருதப்படுகின்றான். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இது வந்து நமக்கு எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, பகவான் வாசுதேவரை உண்மையான பார்க்கணும், பகவானை பூர்ணமாக பார்க்கணும், பகவானை வந்து நான் வந்து உதாரணம் கேட்பாங்க, கடவுளை பார்க்க முடியுமா, நீங்க எல்லாம் இவ்வளவு இருக்கீங்களே கடவுளை காண்பிக்க முடியுமா, கடவுளை எப்படி பார்ப்பது அப்படின்ற விஷயங்களும் வரும். அதுவும் வருகின்றது ஸ்ரீமத் பாகவதத்துல வெவ்வேறு விதமான ஸ்லோகங்கள்ல. அதுவும் என்ன சொல்ல, பக்தி யோகேன, பக்தி யோகத்தை தவிர வேற எந்த வழிமுறையிலையும் பகவானை பூர்ணமாக பார்க்க முடியாது. பூர்ணமாக பார்ப்பது என்பது பகவானை உணர்வது, பார்ப்பது, தெரிந்து கொள்வது எல்லாமே கடினம் தான். நான் தெரிந்து கொள்வேன், பாகவதத்தை படித்திருக்கிறேன், நான் வந்து மிகப்பெரிய சமஸ்கிருத பண்டிதன், எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் புரியும், சமஸ்கிருதத்துல வார்த்தைகள் எப்படி உபயோகப்பட்டிருக்கின்றது எல்லா விஷயமும் எனக்கு புரியும் நினைச்சா கூட, இன்னைக்கு நிறைய பேருக்கு பகவத்கீதையை பொறுத்த மட்டும் பார்க்கிறோம். பகவத்கீதையை வந்து இன்னைக்கு 600 மேற்பட்ட பக்தர்கள் அல்லது பக்தர்கள் அல்லாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதற்கு உரை எழுதியிருக்காங்க.
பகவத்கீதையை பற்றிய விஷயங்கள் உண்மையிலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த 600 பேருக்கும் தெரியாது. அப்ப என்ன பிரயோஜனம்? நான் வந்து மிகப்பெரிய பண்டிதர் இருந்துட்டு போறேன், எதுவும் இருந்துட்டு போறேன், பகவானை உணர முடியவில்லை, பகவானை தெரிந்து கொள்ளவில்லை, பகவானிடம் சரணடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்ப என்னாச்சு? ஷ்ரமஹி ஏவ கேவலம். நாம பண்ணக்கூடிய அனைத்து செயல்களும் என்னன்னா காலத்தினுடைய விரயம், நம்முடைய சக்தியினுடைய விரயம், எல்லா விதமான விரயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. வேற எந்த விதத்துல நமக்கு வந்து உபயோகமா இருக்க போறது இல்ல வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். சோ அதனால இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் நமது வாழ்க்கைக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தை ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றா அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம், நித்தியம்ன்றது தினம் மட்டும் அர்த்தம் இல்லை, 24 மணி நேரமும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய எண்ணங்கள், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய எண்ணத்தின் மூலியமா நடக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கையை நிறைத்தணும். அப்பனா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம வந்து பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய, அடையக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதற்கு நாம பண்ணக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒரு கருவி. நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரம் நடத்தி கொண்டிருக்கோம். எதற்காக நடத்துறோம்? வரக்கூடிய நபர்கள் வந்து இதை புரிந்து கொள்ளணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அசங்கோயி பரமம் புருஷம், அப்ப அசங்கோயம்னா என்ன, பகவான் பௌதிக விஷயங்கள்ல இருந்து சங்கத்தை அறவே ஒழிக்கணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போன வாரம் என்ன பார்த்தோம், இந்த விருத்ராசுரலீலையில 10வது அத்தியாயத்தினுடைய கடைசி சில பகுதிகளை பார்த்தோம் போன வாரம். போன வாரம் நம்ம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். போன வாரம் என்ன நடந்தது? முதல்ல வந்து அந்த ததீச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர் இருக்கார் இல்லையா, அத்தர்வ முனிவருடைய மகன், அவர்கிட்ட போய் எல்லாரும் போய் கேட்கிறாங்க, உங்களுடைய உடல் தேவைப்படுது எங்களுக்கு, பகவான் விஷ்ணு எங்களுக்கு கொடுத்த அறிவுரையின்படி எங்களுக்கு வந்து உங்களுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதத்தின் மூலியமா தான் இந்த விருத்ராசுரனை அழிக்க முடியும். அப்ப உங்களுடைய உடலுடைய எலும்புகள், அவர் வந்து எப்படி நாராயண கவச்சம் சொல்லி அந்த உடலை எப்படி வந்து அப்படி மெருகேற்றி வச்சிருக்கின்றார், சக்தி வைத்து வச்சிருக்கின்றார் விஷயத்த பார்க்கிறோம். ததீச்சி முனிவர் என்ன பண்றார், முதல்ல சில விஷயங்களை அவங்களுக்கு உணர்த்தணும், சில தத்துவங்களை அவங்களுக்கு உணர்த்தணும், எல்லா விதமான அந்த தேவர்களுக்கு உணர்த்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றார் அப்படின்னா, சில விஷயங்கள் கேள்வியாக கேட்கின்றார். யார் ஒருத்தனுக்கு உடலை விடக்கூடிய மனோபாவம் யாருக்கு இருக்கு? எல்லாருக்குமே உடல் ரொம்ப பிரியமானதுதான், அந்த பிரியமான உடலை எவ்வாறு விடப்போகின்றோம் அப்படின்ற சில முக்கியமான கேள்விகளை கேட்கின்றார் அவர். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் வந்து மறுபடியும் பகவான் விஷ்ணுவினுடைய ஒரு சின்ன கட்டளையின் காரணமாக என்ன பண்றார் அப்படின்னா, நம்மளுடைய உடலை விடுவதற்கு தயாராகின்றார். அதை எப்படி விட்டார் அப்படின்ற விஷயமும் நம்ம பார்த்தோம் போன வாரம். அந்த சமாதி நிலை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த சமாதி நிலையை பார்த்தோம். எவ்வாறு வந்து இது தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி பகவானை வந்து தன்னுடைய ஆழமான அந்த மனசுக்குள்ள அதை நிலைநிறுத்தி அவருடைய சிந்தனையிலேயே தன்னுடைய பௌதிக விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் வெளியில வந்து எவ்வாறு அந்த சமாதி நிலைக்கு வந்தார் அப்படின்ற விஷயத்த போன வாரம் அந்த பாகவதத்துல வரக்கூடிய 10வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தை பார்த்தோம், 6வது ஸ்கந்தம். அதற்கப்புறம் போன வாரம் பார்த்த மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நர்மதா நதிக்கரையில் நடந்த அந்த சண்டையை பத்தி பார்த்தோம். எப்படி வந்து அந்த நர்மதான்றது எந்த நர்மதா, அதே மாதிரி எவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சி அது, எப்படி பாகவதத்துல பல பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இல்ல பல பல கோடானு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளும் கூறப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வெறுனை வந்து அறிவியல் பூர்வமாக, ஆராய்ச்சியின் பூர்வமாக, விஞ்ஞானத்தின் பூர்வமாக என்ன சொல்றோம், 1000 வருஷம், 5000 வருஷம், 10000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்கின்றது நமக்கு, 12 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிய எப்படி நடந்தது, யார் யாருக்கு நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மிக உயரிய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதற்கப்புறம் போன வாரம் பார்த்த மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவன் வாழ்க்கையினுடைய அந்தம்னு சொல்லக்கூடிய அந்த மரண நிலை, அந்த மரண நிலையை எவ்வாறு நாட வேண்டும், உன்னதமான மரணம்ன்றது எவ்வாறு அடைவது அப்படின்றத பார்த்தோம் போன வாரம். உன்னதமான மரணம்ன்றது என்ன, இரண்டு வழிகள் தான் இருக்கு உன்னதமான மரணத்துக்கு. ஒன்று, நம்மளுடைய வர்ணாசிரம வழிமுறைக்கு தகுந்த மாதிரி, நாம செய்ய வேண்டிய கடமைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை செய்தோம், கூர்வந்தி கர்மாணி, நாம செய்யக்கூடிய செயல்களை அதற்கு தகுந்த மாதிரி செய்தோம் என்றால் அப்படி இறக்கக்கூடிய இறப்பு உன்னதமானது. இரண்டாவது என்ன, அந்த காலேச்ச மாம் ஏவா ஸ்மரன் முக்வா கலைவரம், அந்த காலத்தில் என்னை மட்டும் நினைத்து, என்னை நினைத்து இல்லை என்னை மட்டும் நினைத்து, மட்டும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் சொல்றா, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், என்னை மட்டும் நினைத்து நீ உன் உயிரை விட்டாய் என்றால் மறுபடியும் இந்த உடலை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயப்படுத்தப்பட மாட்டாய். அப்ப என்ன அர்த்தம், அப்ப இதுதான் விஷயம்,
உன்னதமான அந்த மரணம்னு, மரணம் எப்படி உன்னதமாக முடியும்? அதான் போன வாரம் கேட்டோம். மரணம்ன்றதே கொடூரமானது, மரணம்ன்றதே அருவறுக்கத்தக்கது, மரணம்ன்றதை யாருமே எதிர்பார்க்கதில்லை, மரணம்ன்ற பேச்சை கேட்டாலே எல்லாரும் வேண்டாம்ன்ற ஓடிக்கொண்டு செல்கின்றார்கள். அப்ப அந்த மரணத்தை எப்படி உன்னதமாக்குறது, அந்த மரணத்தை எவ்வாறு உச்சதமாக்குறது அப்படின்ற விஷயத்தான் போன வாரம் பார்த்தோம். அதை எப்படி ஆக்க முடியும் அப்படின்றத அந்த விருத்ராசுரன் யாரு சொல்லிக் கொடுக்கிறான் நமக்கு இந்த அத்தியாயங்கள் மூலியமாக? ஒரு அசுரன் சொல்லிக் கொடுக்கின்றான். அசுரன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி அந்த உன்னதமான விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அந்த மரணத்தை அடைவது, நீங்க ஏன் உங்களுடைய தேவர்கள்லாம் அதை புரிந்து கொள்ளவில்லையே, அசுரர்கள் எல்லாம் இப்படி வந்து ஓடிக்கொண்டு செல்கின்றீர்களே, இதுதான் உன்னதமான மரணமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கின்றார் அவர். அப்ப இதைத்தான் போன வாரம் பார்த்தோம். இதை வந்து இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது, என்ன விஷயம் அப்படின்னா, விருத்ராசுரனுடைய உன்னதமான குணங்கள் என்ன, அல்லது திவ்யமான குணங்கள்னு சொல்லலாம். இதுல வரக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, த டிரான்சரண்டல் குவாலிட்டிஸ் ஆஃப் விருத்ராசுரா. விருத்ராசுரன் அப்படின்றவன் ஏன் இன்னைக்கு மிகவும் போற்றக்கூடக்கூடிய நபராக இருக்கின்றார், அப்படி என்னதான் அவர்கிட்ட இருக்கு, அவர் ஏன் அப்படி ஒரு உன்னதமான நிலைக்கு எடுத்து சொல்லப்படுகின்றார்? பாகவதத்துல ஒரு 10 விதமான லீலைகளை பற்றி எல்லாரும் பேசினாலும் விருத்ராசுரிலேயே எல்லாரும் வந்து கண்டிப்பாக எடுத்து பேசுகின்றார்கள். ஏன், என்ன முக்கியம் அதுல? அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். நாம என்ன விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம், இன்னைக்கு வரக்கூடிய 11வது அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இந்த விருத்ராசுரலீலையினுடைய சாரமே இந்த 11வது அத்தியாயம் தான். 6வது ஸ்கந்தம், 11வது அத்தியாயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதான் இன்னைக்கு பார்க்கிறோம். சோ 6வது அத்தியாயம், 6வது ஸ்கந்தம், 11வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கின்றது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா விதமான அசுரர்களும் தங்களுடைய அந்த போர் நிலையிலிருந்து அப்படியே எல்லாரும் ஓடிக்கொண்டு செல்கின்றார்கள். இந்த மாதிரி வந்து தேவையில்லை, நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது, எவ்வளவோ நம்ம வந்து பிரயத்தனம் செஞ்சு பார்த்துட்டோம் இந்த தேவர்களை அழிக்கிறதுக்கு, அந்த ஆயுதங்களை விட்டு பார்த்தாச்சு, இந்த ஆயுதங்களை விட்டு பார்த்தாச்சு, ஆனாலும் தேவர்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியல. அப்ப நம்மளுடைய போர்ன்றது ஒரு விரயமா தான் தெரியுது, இதை வச்சு எப்படி நம்ம வெல்ல போறோம், நம்மளுடைய உயிர் தான் மாய போகின்றது. அப்ப என்ன ஆகலாம், எல்லாம் பயந்து புறமுதுகை காட்டி ஓடுகின்றனர், எல்லாம் ஓட ஆரம்பிக்கின்றாங்க. அப்ப எல்லாரும் ஓட ஆரம்பிக்கும் போது நம்ம போன வாரம் பார்த்தோம், இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் நீங்க இந்த மாதிரி ஓடுறீங்க, இந்த ஓடக்கூடிய அந்த ஒரு மனோபாவத்தையும் விட்டு வச்சுக்கல, உன்னதமான ஒரு மரணத்தை நீங்க அடையலாமே, இதுதானே உங்களுடைய உண்மையான வர்ணாசிரம நிலை, உங்களுடைய வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிலையை நீங்க ஏன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சொல்லி பார்த்தார் அவர். ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து தர்மத்தை பத்தி சொல்றார், நம்மளுடைய தர்மம்னா என்ன, எப்படி தர்மத்தை நிலைநாட்டுவது, அவன் செய்யக்கூடிய செயல்னா என்ன, அந்த செயல் எல்லாத்தையும் முன்வைக்கின்றார். தன்னுடைய எல்லா சகாக்கள் அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் சொல்லி பார்த்தாச்சு. ஆனாலும் அவர்களால் என்ன சொல்றது, எல்லாம் கேட்கிறாங்க, விஷயத்தை புரிந்து கொள்றாங்க, ஆனால் செயல்ல காட்ட முடியல. இப்ப இதேதான் நமக்கும் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்கிறோம், நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு வருவாங்க பகவானை வந்து தரிசனம் பண்ணுவதற்கு. வரக்கூடிய நபர்களுக்கு நம்மளும் இங்கே ஏதாவது சொல்லிக் கொடுப்போம், பகவத்கீதையில் வரக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி வாழ்க்கையை வாழணும், எந்த மாதிரி பாவங்களை செய்யக்கூடியது, விக்ரமங்கள்னு சொல்லக்கூடிய பாவங்களை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் நம்மளும். ஆனாலும் என்ன ஆகுது, கோயிலை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய அறிவுரைகள் வெறும் காட்டில் இருக்கக்கூடிய அறிவுரைகள் மாதிரிதான் இருக்கு. மறுபடியும் என்ன பண்றாங்க, தாங்க செய்யக்கூடிய சாதாரண நிலை, தான் செய்யக்கூடிய தவறுகள், தாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படுவதில்லை. இங்கேயும் அதான் நடக்குது. என்ன நடக்குது, எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, அவனுடைய தலைவன் சொல்றார், யாரு, விருத்ராசுரன், இந்த மாதிரி புறமுதுகை காட்டி ஓடுவது அழகில்ல, நம்ம போராடுவோம், நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இந்த தேவர்களை முன்னாடியே நம்ம வீழ்த்தி இருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாச்சு. ஆனாலும் கேட்பதற்கு அவங்களால முடியல, கேட்டாலும் அதை வந்து நெறிமுறைப்படுத்த முடியல. அப்ப இதேதான் இது நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் நமக்குன்னு ஒரு அறிவுரை இருக்கு. அதுல நமக்குதான் அறிவுரை, என்ன அறிவுரை, ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய விஷயங்கள், பகவத்கீதையில வரக்கூடிய விஷயங்களை நாமும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தல அப்படின்னா அப்ப என்ன பிரயோஜனம் கோயிலுக்கு வர்றதுக்கு? பகவானை வந்து தரிசிக்க வரோம், பகவானுடைய பேராதரவு நமக்கு தேவை, பகவானுடைய அருள் நமக்கு தேவை. அப்ப பகவானுடைய அருள் எப்படி கிடைக்கும், பகவானுடைய வார்த்தைகளை நாம கடைபிடிக்கும் போதுதான் நமக்கு அருள் கிடைக்கும். பகவானுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க போவதில்லை, வெறும் நானும் வந்து நின்னேன், நானும் வந்து கொஞ்சம் உண்டியல்ல ஒரு 5 ரூபாய் போட்டேன் அப்படின்றக்காக வந்து நமக்கு பகவான் அருள் கொடுத்துட்டு வரா, கொடுப்பார், அதற்குன்னு பலன் இருக்கு. கோயில்களுக்கு வராமல் இருப்பவன், நாத்திகனா இருப்பவன், அல்ல பகவானை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துபவனை விட இவர்கள் வந்து உயர்ந்த நிலையில தான் இருக்காங்க. ஆனாலும் உன்னதமான பக்தனாய் அடைவது எப்படி அப்படின்னா, இதான் உன்னதமான நிலையை அடைவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா, இந்த நிலையை பார்த்து தேவர்கள் வந்து ஒண்ணு என்ன எச்சரிக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் தகுந்த நிலை. என்ன அப்படின்னா, எல்லா விதமான அசுரர்களும் பயந்து ஓடுகின்றார்கள். நாம இந்த நிலையை பயன்படுத்தி அவங்களை ரொம்ப வீரமாக தாக்குவோம். நாம வந்து இந்த போர்ல வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நல்லா நமக்கு வந்து நல்ல விதமா தெரியுது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெவ்வேறு விதயங்கள்ல வந்து இந்த நம்ம இதை பத்தி நிறைய ஸ்லோகங்கள் வருது. இரண்டாவது ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகம் எல்லாம் பார்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்படி அவங்க வந்து அவங்களை போய் போர்ல வந்து எதிர்கொண்டார்கள், எப்படி அவங்கள வந்து வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை தீட்டினார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இதுல அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், மூன்றாவது ஸ்லோகத்துல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவன்றவன் யாரு? இப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய திவ்யமான அவருடைய குணங்கள் என்னன்னு பார்க்கிறோம் இல்லையா. இந்த தலைப்பே அதான், இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு விருத்தராசனுடைய உன்னதமான குணங்கள் என்ன. அப்ப அதுல ஒரு குணம் என்ன அப்படின்னா, உன்னதமான தலைவன்றவன் யாரு, அவன் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. உன்னதமான தலைவன்றவன் யாரு அப்படின்னா, இன்னைக்கு வாழக்கூடிய தலைவர்களைப் போல இல்லாதவன் தான் உன்னதமான தலைவன் அப்படின்னு நம்ம ரொம்ப இதாக சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அல்ல ஏதாவது எதிர்கொள்ளணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய சகாக்களை முன்னாடி அனுப்புவாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு, அமெரிக்காவில் ஈடுபடக்கூடிய போரா இருக்கட்டும், வேற ஏதாவது இடத்துல நடக்கக்கூடிய போரா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல தான் போய் எதிர்கொண்டு போரை எதிர்கொள்ளக்கூடிய நபரா இருக்கிறதே இல்லை. அவர்களுக்கு மாளிகையில் உட்கார்ந்துருப்பாங்க, போர் வீரர்கள் போய் மாய்ந்து கொண்டிருப்பார்கள் சண்டையிட்டு கொண்டு. அப்ப இது தலைவனுக்கு அழகில்லை. இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல விருத்தராசுரனே முன் வந்து இப்ப என்ன பண்ற, எல்லாத்தையும் பேசியாச்சு, நம்ம இந்த மாதிரி பண்ணலாமே சண்டையிட்டு பாருங்களேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் ஓடினால முடியல, என்னால இவ்வளவுதான் முடியும், என்னால முடியல அப்படின்னு கையை உயர்த்தியாச்சு. அப்ப முடியலன்னு சொல்லியாச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், தலைவனே முன்னாடி இறங்கித்தான் ஆகணும். அப்போ அதான் இங்கே பார்க்குறோம், அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் பார்ப்போம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்திர சத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த விருத்ராசுரன் தானே அந்த போரை எதிர்கொள்கின்றான். எப்படி எதிர்கொள்கின்றான் அப்படின்ற விஷயம், நாம் தானே எதிர்கொண்டு அவன் இப்போ என்ன பண்ண போகிறான், அவளுக்கு எதிராக போரிடப் போகின்றான். எப்படி போரிட போகிறான்ற விஷயத்து தான் வரக்கூடியது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆறாவது ஸ்கந்தத்தினுடைய 11வது அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். இந்த 4வது ஸ்லோகம் வந்து எவ்வாறு வந்து ஒரு மனிதன்றவன் எப்படி வாழணும், அந்த மனிதன்ற வாழ்க்கையில ஒரு மகன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இங்க விருத்ராசுரன் வந்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள், அருமையான இல்ல கடுமையான வார்த்தைகள்னு சொல்லலாம், கடுமையான வார்த்தைகள் மூலியமா சொல்லி கொடுக்கின்றார் தன்னுடைய சகாக்களுக்கு. இப்படி வாழ்றீங்களே இதுல என்ன பலன் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றார். அதனுடைய ஸ்லோகம் இப்ப உங்களுக்கு முன் இருக்கு, 4வது ஸ்லோகம். கிம்பா உச்சரித்தீர் மாதுர் தாவாத்பிர் பிருஷ்டலோகத்தேர் நஹி பீதவதஸ்லாக்யோ ந ஸ்வர்க்யா ஷூரமாணினாம். கிம்பா உச்சரித்தேர் மாத்தூர், என்ன கிம்பா உச்சரித்தேர் மாத்தூர்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து என்ன பண்றீங்க, உதாரணத்துக்கு இந்த வார்த்தை யாருக்கு உபயோகித்தார் அப்படின்னா, கிம்பா உச்சரித்தேர் மாத்தூர்னா இந்த தேவர்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மாதிரி புறமுதுகை காட்டி ஓடக்கூடிய நபர்களை போய் தாக்கி நீ என்ன பேர் அடைய போறீங்க, அவங்களே பயந்து ஓடிக்கொண்டிருக்காங்க, எனக்கு வந்து போர் தேவையில்லை, நாங்கள் வந்து மாய்ந்து போனாலும் நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ளணும், எங்களுக்கு பேர் தேவையில்லை பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கார்கள். அவங்களை போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தாக்குகின்றீர்களே, இதுதான் வந்து சரியான வழிமுறையா அப்படின்னு தேவர்களை பார்த்து கேட்கின்றார். அதுல வரக்கூடிய 4வது வரி என்ன அப்படின்னா, உச்சரித்தேர் மாத்தூர், உச்சரித்தேர் மாத்தூர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப அருமையான விஷயம். ஒரு இங்க வரக்கூடிய ஸ்லோகம் என்ன எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு தாயினுடைய இதுல இருந்து வரக்கூடிய நபர் எப்படி வருகின்றார் அப்படின்னா, தாயினுடைய அந்த இதுல இருந்து கர்ப்பப்பையில இருந்து வரும்போது நாம என்ன பண்றோம், மலம் எப்படி வருதோ அதே நிலையில நம்மளும் வரோம், மலம் வரக்கூடிய இடத்தான் நாமளும் பறக்கின்றோம். அப்ப ஒரு நபர் பிறக்கக்கூடிய நபர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை சரியான வழிமுறையில் வாழவில்லை அப்படின்னா, அவர் வந்து மலத்தை தகுந்த மாதிரி கருதப்படுகிறார். மலம் வருவது எப்படி, யாரும் வந்து விருப்பப்பட போறதில்லை, அதை உடனே வந்து அப்புறப்படுத்த போறாங்க. அதே மாதிரி தான் எந்த குறிக்கோளும் இல்லாமல் எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் வாழக்கூடிய நபர் என்ன, ஒரு தாய் வந்து மலம் கழிப்பதை போல் அந்த பிள்ளையை பெற்றிருக்கின்றாரு அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார் அவர்.
இரண்டாவது வரி என்ன? தாவாப்திர் பிரிஸ்தஹோ ஹதேர். தாவாப்திர்னா என்ன அர்த்தம்? ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை போய் என்ன பண்றீங்க? ஹதேர், நீங்க போய் கொல்ல முற்படுகின்றீர்களே அப்படின்னு சொல்றார் அவர். மூன்றாவது வரி என்ன? நாகி பீத்தவத ஸ்லாக்யோ, அந்த மாதிரி நபர்களை கொல்வதனால் உங்களுக்கு எந்த பேரும் கிடைக்கப் போவதில்லை. நான்காவது வரி, ந சுவர்க்கையோ சூரமானி நாம், நீங்க சொர்க்கத்தை அடையப் போவதில்லை, பெரிய பெரிய பேரையும் அடையப் போவதில்லை. இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ரொம்ப இது வந்து என்னன்னா கொஞ்சம் அவங்களை வந்து மனசை குத்துற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லலாம். இதனுடைய மொழிபெயர்ப்பு பின்னாடி இருக்கு. தேவர்களே, இந்த அசுர வீரர்களின் பிறப்பு பயனில்லாமல் போயிற்று. உண்மைதானே, அசுரன்ற ஒருத்தன் பிறந்துட்டாலே பயனில்லைதான். ஏன் பயனில்லை? அசுரன் தேவன் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? தேவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் பகவான் விஷ்ணுவுக்கு சரணடைந்தவர்கள். யார் ஒருத்தன் பகவான் விஷ்ணுவுக்கு சரணடைகிறையோ அவன் அசுரன் கருதப்படுகின்றான். அப்ப எவர் ஒருத்தன் பிறந்த பிறப்புல பகவான் விஷ்ணு கிருஷ்ணருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திட்டானோ அவன் பிறப்புல பயன் இருக்க போவதே இல்லை. அவனுக்கு பேர் தான் அசுரன். அவன் எங்க வேணா பறந்துட்டு போறான். தேவகுலத்துல பறந்துட்டு போறான், பிராமண குலத்துல பறந்துட்டு போறான், சூத்திர குலத்துல பறந்துட்டு போறான், சண்டாலனா பறந்துட்டு போறான், யவனனா பறந்துட்டு போறான். யார் ஒருவன் பகவான் விஷ்ணுவுக்கு சரணடையவில்லை, அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திக்கின்றானோ அவன் பயனற்ற பிறப்புதான் அர்த்தம். இதுதான் சொல்றார் அவர். உண்மையில் இவர்கள் தங்களுடைய தாய்களின் உடல்களிலிருந்து மலத்தை போலவே வெளிவந்துள்ளனர். உண்மையிலேயே இவர்கள் தங்களுடைய தாய்களின் உடல்களிலிருந்து மலத்தை போலவே வெளிவந்துள்ளனர். பயந்து ஓடும் இந்த எதிரிகளை பின்னால் இருந்து கொள்வதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகின்றது? ஒரு பயனும் இல்லை. தன்னை ஒரு வீரர் என்று கருதுபவன் உயிரை இழக்க அஞ்சும் ஒரு எதிரியை கொல்லக்கூடாது. இதுதான் போர் தர்மம். போர் தர்மம்ன்றது என்ன? தன்னுடைய எதிரி வந்து இப்ப பின்னாடி வரும், ஒரு தன்னுடைய எதிரி வந்து தன்னை சண்டையிடக்கூடிய ஒரு நிலையில இல்லை. அவனுக்கு வந்து உதாரணத்துக்கு தன்னுடைய ஆயுதங்கள்லாம் கீழே விழுந்து விட்டது, அல்லது அவனால வந்து சண்டையிடக்கூடிய நிலையில இல்லை அப்படின்னா நான் போய் அவனை தாக்கக்கூடாது. இதுதான் போர் மரபு. இத்தகைய கொலை புகழுக்குரியதும் இல்லை. வார்த்தை என்ன? கொலை. இது போர்ல வந்து நடக்கக்கூடிய வீர மரணம் இல்லை, இது கொலை. ஏன்னா பயந்து ஓடக்கூடிய நபர்களை போய் கொள்வதுன்றது கொலைதான். அது ஸ்வர்கலோகங்களுக்கும் ஒருவனை உயர்த்தக்கூடியதும் இல்லை. அப்ப உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இதை வச்சுட்டு? நீங்க எதற்காக நீங்க பண்ண போறீங்க இந்த மாதிரி அப்படின்ற விஷயத்த இங்க பார்க்கிறோம் நம்ம. இப்ப இதை வந்து விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, இரண்டு பேருக்குமே ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. யாருக்கு? தன்னுடைய சகாக்களான அசுரர்களுக்கும் ஒரு விஷயம் வருது, அதே மாதிரி தேவர்களுக்கும் ஒரு விஷயம் வருது. நாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு எப்படி வந்து புலனின்பத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய விஷயங்களை பற்றிய உண்மையான ஒரு நிலையான ஒரு விஷயமே இருக்காது. யார் ஒருவன் வந்து புலனின்பத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுப்போமே, புலனின்பத்தில் ஈடுபடக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க? பதவி வேண்டும், சௌரியங்கள் வேண்டும், சொத்துகள் வேண்டும், உடைமைகள் வேண்டும், வெவ்வேறு விதமான விஷயங்கள், பேரு வேண்டும், பதவி வேண்டும், எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரி புலன்களை எப்படி திருப்திப்படுத்துவதுன்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் தர்மம்ன்றது என்ன சொல்லித்தர முடியாது. இந்த மாதிரி போர் தர்மம்ன்றது என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி ஓடக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, எப்படி எதிர்கொள்ளணும், வாழ்க்கைன்றது என்ன, இதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லையே. அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் என்ன, எப்பாறு எனக்கு புலன் திருப்தி நீ கிடைக்கும், எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் புலன் திருப்தி நான் அடைய முடியும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இவங்க பார்க்கக்கூடிய இரண்டு நபர்களுமே எந்த விதமான தர்மத்தை நிலைநாட்டவர்கள் நம்மளால தெரியல. அதற்கு தான் எந்த மாதிரி வார்த்தை உபயோகிக்கின்றார், உங்களுடைய பிறப்பு ஒரு வீணற்ற பிறப்பா போச்சு, எப்படி மலம் ஒரு வீணற்ற இப்போ வஸ்துவோ அதே மாதிரி நீங்களும் மலத்தை போல் ஆகிவிட்டீர்கள் அப்படின்ற ஒரு கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கின்றார். இதுதான் வந்து துளசிதாசரும் ஸ்ரீல பிரபுபாத இதுல பொருள்களை கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, துளசிதாசருடைய ஒரு வரிகளை துளசிதாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகன் அது இதே மாதிரிதான் அவரும் சொல்றாரு. என்ன, மகன் வந்து மூத்திரம் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் அவனும் வந்து பிறக்கின்றான். அப்ப வந்து ஒரு மகன் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களை புத்திரன்றவன் என்ன அப்படின்னா, புத்திரன்றவனுடைய செயல் என்ன, அவன் புத்திரனாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், தன்னுடைய தந்தைகளையும் தாய்களையும் பராமரித்து அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிருக்கணும், அதுதான் புத்திரனுக்கு அழகு. அதை செய்யவில்லை அப்படின்றால் அது என்ன சொல்றார் அவர், அவன் வந்து ஒரு மிக மிக வந்து அறுக்கத்தக்க மூத்திரம் போலவே மலத்தை போலவே வாழப்போகின்றான் அப்படின்ற விஷயத்தை துளசிதாசரம் அங்க சொல்றத சொல்றார் அவர். அப்ப எல்லா விதமான ஆச்சார்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். என்ன அப்படின்னா,
வாழ்க்கையில நாம என்ன பண்றோம், வாழ்க்கையை ஒரு உன்னதமான ஒரு நிலையை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுடைய தர்மத்தை கிளையாட்டணும். தர்மத்தை நிலாட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், பகவானு சரணடைச்சிடும் அப்படின்னா தர்மம் தானாகவே நிலாட்டப்படும். அதற்கு தனியாக நம்ம வந்து ஒரு பெரிய பிரயத்தனமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதையும் நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாணக்கிய பண்டிதருடைய கூற்றுகளும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு பையன்றவன் என்ன அப்படின்னா, தர்மத்தை நிலாட்டக்கூடிய பையன் இல்லை அப்படின்னா கண் வந்து இருந்து என்ன பிரயோஜனம், ஒருத்தனுக்கு வந்து கண் இருக்கு ஆனா கண்ணு தெரியல, அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? குருடனாக இருக்கான், குருடனுக்கு என்ன கண்ணு நம்மள மாதிரி தான் இருக்கும் கண்ணும், ஆனா என்ன அந்த கண்ணு வேலை செய்யல. அவனுக்கு அந்த கண்ணுன்ற உறுப்பு என்ன, ஒரு தேவையில்லாத ஒரு பாரம் தான் அவனுக்கு, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்திற்கு தேவையற்ற புதல்வர்கள், தேவையில்லாமல் குறிக்கோள் இல்லாமல் தர்மம் கடைபிடிக்காமல் வாழக்கூடிய புதல்வர்கள் எல்லாமே என்ன, வீண் சுமை அப்படின்னு சொல்றார் அவர். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நாம வந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உண்மையான ஒரு பக்குவமான நிலை அடையணும் அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவானினுடைய இச்சத்துக்கு தகுந்த மாதிரி பகவானுடைய விஷயங்களை செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமே தர்மம்னு கருதப்படுகின்றது. நாங்களும் நீங்களும் உட்கார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு தர்மம்னா என்ன சார் அப்படின்னு விவாதிக்க முடியாது. நான் நீங்களும் உட்கார்ந்து தர்மத்தை நிலைநாட்டோம் அப்படின்னா நீங்க ஒன்று விஷயம் சொல்வீங்க தர்மம்னு, அவர் ஒன்று சொல்வார் தர்மம்னு, அவர் ஒன்று சொல்வார் தர்மம்னு, நான் ஒன்று சொல்வேன் தர்மம்னு. அவ உண்மையான தர்மம் எது? எனக்கு தெரிஞ்ச தர்மம் இதுதான், உங்களுக்கு தெரிஞ்ச தர்மம் அதுதான். என்னைக்குமே ஒரு முரண்பாடாதான் இருக்கும். என்னுடைய புலன் திருப்திக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு தர்மத்தை சொல்லுவேன், உங்களுடைய புலன் திருப்திக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு தர்மத்தை சொல்லுவீங்க, அவர் ஒரு தர்மத்தை சொல்லுவார். அப்ப உண்மையான தர்மம்ன்றது என்ன அப்படின்னா, தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவானினுடைய இச்சை, பகவானினுடைய வரையறை, பகவானினுடைய காட்டிய பாதையில் போதுதான் தர்மம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இதுதான் ரொம்ப விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய திகைத்து போகும் புலன் திருப்தியாளன் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம். திகைத்து போகும் புலன் திருப்தியாளன்னா என்ன, ஒரு புலன் திருப்தி ஈடுபடக்கூடிய நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் திகைத்து போய் தான் வாழ்ந்திருப்பார். அவருக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாது, எந்த விஷயத்தை எவ்வாறு செய்ய வேண்டும்னு தெரியாது. என்னுடைய பெருமை இருக்கு, என்னுடைய குடும்பத்தினுடைய பெருமை இருக்கு, என்னுடைய இனத்தினுடைய பெருமை இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து சொர்க்கலோகத்தை கொடுக்காது, எனக்கு எல்லா விதமான நரகலோக வாழ்க்கை கிடைக்க போதே கொலை செய்ய போகின்றேனே. இதே ஸ்லோகம் தான் பகவத்கீதையிலும் பாகவதத்தையும் வருது. என்ன அப்படின்னா, குருதே விகர்ம எத் இந்திரிய பிரீத்தியா ஆப்னோதி. என்ன அப்படின்னா, யார் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருத்தன் வந்து விக்கர்மத்துல ஈடுபடணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான செயல்களும் கண்ணை வந்து அப்படியே மறைச்சிடும் அவனுக்கு. நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு எல்லா விதமான நாட்கள் நடக்கக்கூடிய உதாரணங்களை பார்க்கிறோம், எப்படி புலந்திருப்தியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து மிருகத்தை போல நடந்து கொள்வார்கள். காம இச்சை இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அல்லது மிகப்பெரிய சொத்து செல்வங்களை சேகரிக்கிற நபராக இருக்கட்டும், தன்னுடைய நண்பர்களை கொலை செய்வது, உடன் பிறந்த சகோதரர்களை கொலை செய்வது, என் மனைவியை கொலை செய்வது பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எல்லா விதமான இதுவும் செய்திகளும் பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா ஊர்லையும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அன்னையிலும் நடந்தது, இன்னைக்கு நடந்தது. மிகப்பெரிய மகாபாரத போர் எதற்காக நடந்தது? அதற்காக தான் நடந்தது. சொத்து தகராறு தான் அது இல்லையா? மிகப்பெரிய போர் அதுதான். நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறிய போர் அதுதான், சொத்து தகராறு தான், உண்மை அதுதான். அப்ப யார் ஒருத்தன் புலன் திருப்திக்காக சொத்துக்களை சேகரிக்கின்றானோ, புலன் திருப்திக்காக காமயிச்சையில் ஈடுபடுறானோ, யார் புலன் திருப்திக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கானோ, அவன் தேய்த்து போய் தான் இருந்திருப்பான். எதை சரியாக செய்யணும், எதை சரியாக செய்யக்கூடாது, யாரை நாடணும்னே அவனுக்கு தெரியாது. அதுவும் மிக முக்கியமான விஷயம். எப்படி புலன் திருப்தியில் ஈடுபடக்கூடிய நபர்கள் என்ன அப்படின்னா, தகுந்த ஆச்சாரங்களை நாட வேண்டும், பகவத்கீதையை நாட வேண்டும், பாகவதத்தை நாட வேண்டும் அப்படின்ற விஷயங்களும் அவனுக்கு புரியாது. அவனுக்கு அந்த விஷயங்களும் புரிய போவதில்லை. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நாம வாழக்கூடிய வாழ்க்கையில புலன் திருப்தின்ற விஷயத்துக்கு முன்னுதாரணம் கொடுத்தோம் அப்படின்னா நாம என்ன பண்ண போறோம், நாமளால வந்து தர்மம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சாத்தியமே படுவதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அடிக்கடி திகைத்து போகின்றார்கள் அப்படின்ற விஷயத்துக்கு என்ன சொல்றோம், அல்லது வந்து எல்லா விதம் மோகம் அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு வந்து பணம் ஆசை இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா தர்மத்தை பத்தி? பேசவே முடியாது. காம இச்சை இருக்கிற நபர்கிட்ட போய் நம்ம தர்மத்தை பத்தி பேச முடியுமா? பேச முடியாது. இங்க அதான் நடந்தது. என்ன நடந்தது அசுரர்களுக்கும் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே இரண்டு விதமான மக்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அசுரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய உடலை பாதுகாக்கணும். எதற்காக பாதுகாக்கணும்,
அப்பனா தானே சௌகரியங்களை அனுபவிக்க முடியும். அதற்காக என்ன பண்றோம், போர்னு பார்க்காம தர்மம்னு பார்க்காம ஓடியாச்சு. அதேதான் புலன் திருப்தியாளன். அதே பக்கம் மறுபக்கம் என்னாச்சு, தேவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, தம் பதவியை தக்க வைத்துக் கொள்ளணும். அதற்கு யார் வந்தாலும் சரி அவங்களை உடனே கொன்று தீர்க்கணும். அதை கொல்வதற்கு என்ன வழி, தர்மமா அதர்மமா, அது சரியான வழிமுறையா, அவங்களை இப்படி பண்ணலாமா, அந்த விஷயங்களை யோசிப்பதே கிடையாது. இதுதான் வந்து ஒரு விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து தர்மத்தின் வழிமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து நம்மளுடைய வேத நூல்கள் சொல்லிக் கொடுக்கின்றது, நம்மளுடைய ஆச்சாரங்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், மகாஜனங்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன வருது அப்படின்னா, இதெல்லாம் சொல்லியாச்சு, அவங்கள வந்து அவங்க அப்படியும் கேட்கும் நபர்களா இல்லை. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, யார் ஒருத்தன் வந்து புலன் திருப்தியில் ஈடுபட நினைச்சிட்டானோ அவனுக்கு போய் எந்த விஷயமும் காதலே போகாது. அவனுக்கு என்ன சொன்னாலும் கேட்க போவதில்லை அவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் அனுக்க போகின்றான். அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. தேவர்கள்ட்டையும் சொல்லியாச்சு, அவர்களும் நிப்பாட்டல. அசுரர்கள்ட்டையும் சொல்லியாச்சு, அவர்களையும் ஓடுவது நிப்பாட்டுவில. இப்ப ரெண்டு நபர்களுக்கும் பேசி வீணடிச்சாச்சு. அப்ப அடுத்தவன் என்ன பண்றான், தன்னுடைய சரி நம்ம வந்து இப்ப சண்டையிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தான் சண்டையிட்டு முன் வருகின்றான். அந்த வர்ணனை வருது, 4-5 ஸ்லோகங்கள், 6 ஸ்லோகங்கள்ல வர்ணனை வருது. எவ்வாறு அவன் வந்தது வந்து எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்த அருமையான உதாரணம் மூலியமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த இதுல வரக்கூடிய உதாரணம், எப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு யானை புகுந்ததுக்கு அப்புறம், ஒரு மூங்கில் காடா இருக்கட்டும் அல்லது வந்து கரும்பு காட்டுக்குள்ள இருக்கட்டும், ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு யானை புகுந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய அனைத்து பயிர்களும் நாசமாகிவிடும். யானை வந்து இது இப்ப வளரக்கூடிய பயிர், இது வளராத பயிர், இது பார்த்துக்கணும், அதனால பார்க்க போதா, அது வந்து அந்த இடத்தை நோக்கி போயிட்டு வந்தது அப்படின்னா எல்லாமே நாசமாக்கிவிடும், எல்லாம் மடிந்து விடும். அதே மாதிரி இந்த மிக மிக பிரம்மாண்டமான உடல் இருக்கக்கூடிய விருத்ராசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவர்களுக்கு கூடிய இடத்தை நோக்கி வளர்கிறார். அவர் வந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பல விதமான நபர்கள் வந்து அப்படியே மடிந்து போகின்றார்கள். எப்படி வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவன் வரும்போதே அப்படியே தரணி, அந்த பூமியே வந்து அதிர்வு ஏற்படுது. எப்படி வந்து நிலநடுக்கம் ஏற்படுற மாதிரி அந்த நிலநடுக்கத்தை பார்த்து எல்லா தேவர்களும் பயந்து ஓடுகின்றார்கள். அவன் ஓடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவன் ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்படி நடந்து போறான். அப்ப எப்படி வந்து இந்த மூங்கில் காட்டுக்குள்ள யானை நடக்கும்போது மூங்கில் எல்லாம் மடிந்து விடுகிறதோ, அந்த மாதிரி எல்லா விதமான தேவர்களும் அங்க மடிந்து சாகின்றார்கள்ன்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்திரனுக்கு உடனே கோபம் வருது, எப்படி தன்னுடைய தேவர்கள் எல்லாம் மடிந்து கொண்டார்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்து, அவனுடைய வஜ்ராயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மிகச்சிறந்த அந்த ஒரு கதை எடுத்து அவன் மேல வீசுகின்றான். ஐராவதத்தின் மேல உட்கார்ந்து வர்றான். ஐராவதம் எல்லாருக்கும் தெரியும், இந்திரனுடைய அந்த யானை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மிக மிக கொடிய அந்த என்ன சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆயுதம் வந்து விருத்ராசுரனை தாக்கப்படுகிறது. அந்த விருத்ராசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்படி சாஸ்திரத்தில் இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எறும்பு வந்து எப்படி நபர் மேல நம்ம மேல விழுந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், அதில் எந்த விதமான தாக்கமும் வந்து அந்த நபருக்கு ஏற்பட போவதில்லை, அந்த எறும்புக்கு வேணா ஏதாவது தாக்கம் இருக்கலாம். அதே மாதிரி அந்த மிகப்பெரிய ஆயுதம் வந்து இவனுக்கு விருத்ராசுரன் மேல் தாக்கும் போது அவனுக்கு விருத்ராசுரனுக்கு எந்த விதமான ஒரு உபாதையும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான ஒரு அசௌரியங்களும் இல்லை, அந்த ஆயுதங்கள் எந்த விதமான ஒரு பலனும் இல்லாமல் அப்படியே கீழே விழுந்து விட்டது. இதை கோபம் கொண்டு என்ன பண்றான் விருத்ராசுரன், உடனே தன்னுடைய இதை வச்சு திரிசூலத்தினால அந்த ஐராவதத்தை தாக்கிறான். அந்த ஐராவதத்தினுடைய தலை வந்து பின்னாடி போய் தள்ளப்பட்டு கீழே போய், அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, 18 அப்படியே ஐராவதம் பின்னாடி புரண்டு போய் ஒழுகின்றது. வாயிலிருந்து ரத்தம் வரக்கூடிய விஷயம் ஆகிறது, எல்லாம் வந்து அது அப்படியே வந்து மடிந்து போகக்கூடிய நிலைக்கு ஆயாச்சு ஐராவதம். இதை பார்த்து பின்னாடி அமர்ந்திருந்த இந்திரனும் கீழே வீசப்பட்டு விட்டான், ரொம்ப தூரத்தில் போய் விழுந்து விட்டான். ஸோ இதை பார்த்த உடனே அது வந்து ரொம்ப ரொம்ப மிக விஷயமான விஷயமா இருக்கு. இதான் வந்து இந்த விஷயம் எதுக்கு பாகவதம் நமக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா, ஐராவதமும் கீழே விழுந்தாச்சு, இந்திரனும் தாக்கப்பட்டாச்சு, இந்திரனு கையில இப்ப ஆயுதம் இல்லை, அவனுடைய வாகனமாகிய ஐராவதமும் கீழே படுத்திருக்கு. விருத்ராசுரன் நினைச்சிருந்தால் இப்பொழுது அவர்களை தாக்கியிருக்க முடியும் இல்லையா, அதுதான் போனிட்ட பார்த்தோம். என்ன சொன்னானவன், இன்னைக்கு எதுக்கு இந்த விஷயத்தை பாகவதம் சொல்லி கொடுக்கின்றது, உன்னதமான குணங்கள், விருத்ராசுரனுடைய உன்னதமான குணம் என்ன, நம்மளே மாதிரி கிடையாது. நாம என்ன சொல்லுவோம், 5 முன்னாடி ஒண்ணு பேசுவோம், 5 கூட வேற ஒன்று செய்வோம் இல்லையா. அடுத்தவங்களுக்கு ஒரு தத்துவம், நமக்கு வேற தத்துவம்.
அதுதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அடுத்தவன் வந்தா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஆனா அதே கூட்டு நாம நடந்து கொள்வோமா? நானும் நடக்க மாட்டோம். எனக்கு வேற சட்டம், உங்களுக்கு வேற சட்டம். நீங்க ஒழுங்கா இருக்கணும், நான் ஒழுங்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படித்தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதே தானே அங்க சொன்னார் அவர், ருத்ராசர் என்ன சொன்னார், நீங்க வந்து தேவையில்லாமல் ஓடக்கூடிய நபர்களை போய் தாக்குவது சரியா சரி இல்லையே, இதுதான் போர் தர்மமா? இப்பொழுது அவர் பண்ணியிருக்கலாமே, அதை அவர் பண்ணல. என்ன பண்ணார்? போர் தர்மத்தை நிலைநாட்டினார். தன்னுடைய எதிரி கீழே விழுந்தாச்சு, எதிரியை தாக்குவது சரியான விஷயம் கிடையாது. அவர் என்ன பண்ணார்? உடனே தாக்கவில்லை. இதுதான் வந்து உன்னதமான பக்தனுக்கு அழகு. எந்த நிலையில் இருந்தாலும் தர்மத்தை கைவிடுபவன் பக்தன் அல்ல. உங்களுடைய சொன்னோம், ஏன் விடுவதில்லை? அவனுக்கு புலந்திருப்தி மேல ஆசை இல்லை. இப்ப விருத்ராசுரனுக்கு புலந்திருப்தி மேல ஆசை இருந்தது அப்படின்னு என்ன பண்ணிருப்பார்? அவர் போய் தாக்கியிருப்பார். தாக்கி என்ன பண்ணிருப்பார்? எப்படியாவது அவரை கொன்றுவோம், ஐராவதத்தையும் கொன்றதுலாம் அந்த இந்திரனையும் கொண்டா புடிஞ்சு போச்சு, கதையை முடிஞ்சாச்சு. அதை பண்ணுவது கிடையாது. தர்மத்தை நாட்டுவன் தான் உண்மையான பக்தன் அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இந்திரனுக்கு இருக்கக்கூடிய அடுத்து ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன இருக்கு அப்படின்னா, அவருடைய கைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தம் என்ன பண்ணப்படுது, நெக்டர்னு சொல்ல அமிர்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா விதமான புண்களையும் மாற்றக்கூடியது. ஐராவதத்தை வந்து அவன் கைகளால் தடவி விட்டு அந்த எல்லா விதமான எந்த அடியெல்லாம் பட்டிருக்கோ அந்த எல்லா விதமான விஷயங்கள், ஆயுதங்களால் தாக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் பூர்ணமாக குணப்படுத்தப்படுகிறது. அதை குணப்படுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்றான், எல்லா ஐராவதமும் இந்திரனும் அமர்ந்தாச்சு, போயிருந்து உட்கார்ந்தாச்சு. என்ன பண்ண போறோம், இப்ப எப்படி பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த யோசிக்கிறாங்க அவங்க. அப்ப இதுக்கு அப்புறம் அவன் என்ன பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்த அடுத்து நம்ம பார்க்கிறோம். என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இப்ப இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள், அடுத்து வரக்கூடிய அனைத்து ஸ்லோகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஏனென்றால் எப்படி ஒருவன் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்த விருத்ராசுரன் போர்ல மடிவதற்கு முன்னாடி பேச போகிறார் அவர். அதுதான் அவருடைய உன்னதமான விஷயத்தை நமக்கு நிலைநாட்ட போகுது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்ம என்ன பண்றோம், இதை பதினான்காவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகத்தை பார்ப்போம். இப்ப ஆறாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்கந்தம் பதினோராவது அத்தியாயத்தினுடைய பதினான்காவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்ப இது இங்க இருக்கு. ஸ்ரீ விருத்ராசர உவாச்ச, திருஷ்டியா பவான் மே சமவஸ்திதோ ரிபுர், யோ பிரம்மஹா குருஹா பிராத்திருஹா ச திருஷ்டார்னோ அத்தியாகம் அசத்தமத்வயா மஷூல நிர்பின்னா திஷத்திதிராச்சிராத். அருமையான வார்த்தை. இந்த வர இந்த ஸ்லோகங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இதுல வரக்கூடிய மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுல திருஷ்டியா பவான் மே சமவஸ்திதோ ரிபுர், திருஷ்டியா அப்படின்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப மிக உன்னதமான ஒரு நிலை, எனக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு நிலை நான் இங்க இருந்திருக்கேன். என்ன நிலை? உனக்கு முன்னாடி வந்து நான் நிற்கின்றேன். யாரவன்? என்னுடைய ரிப்பூர். ரிப்பூர்னா என்னுடைய எதிரினி. இந்திரனை பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய எதிரினி, என்னுடைய எதிரிக்கு முன்னால் நான் இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என்ன பாக்கியம் அது? அடுத்த வரியில் வருது. நீ யாரு? நீ யோ பிரம்மஹா குருஹா பிராத்ருஹாச்ச. நீ யார் அப்படின்னா, உன்னை போல ஒரு மிக மிக கொடூரமானவன் கிடையவே கிடையாது. நீ தான் என்ன பண்ண, பிரம்மஹா, பிரம்மஹானா ஒரு பிராமணனை கொன்னாய். யார் அந்த பிராமணன்? அந்த விஸ்வரூபன் இல்லையா? விஸ்வரூபன்ற அந்த பிராமணனை கொண்டது இந்திரன். பிரம்மஹா குருஹா, உன்னுடைய குருவையும் கொண்டவன் நீ தான். ஏன்? அந்த விஸ்வரூபன் தான் அவருக்கு வேள்விகளுக்கு நடத்தக்கூடிய அந்தனராக இருந்தார் அவர். அது சாஸ்திர முறைப்படி அவர் ஒரு குரு. அப்ப உன்னுடைய குருவை கொல்லக்கூடிய நபர் நீ, உன்னுடைய ஒரு பிராமணனை கொல்லக்கூடிய நிலை இருக்கின்றாய். மூன்றாவது என்ன? பிராத்ருஹாச்ச, என்னுடைய என்னுடைய சகோதரனையும் கொண்டவன் நீ தான். விஸ்வரூபனுடைய சகோதரன் தானே விருத்ராசுரன். அவன் அப்பா தானே வேள்வி செஞ்சு விருத்ராசுரனை உருவாக்கினார். ஸோ அவனையும் அவன் வந்து என்னுடைய சகோதரன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார். அடுத்த வார்த்தை என்ன? திருப்பி அதே சொல்றார். திருஷ்டியார்னோ அத்தியாகம் அசத்தமத்வயா. இன்னைக்கு எனக்கு வந்து என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய சகோதரனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை இன்னைக்கு நான் செய்ய போறேன். என்ன வேலை? உன்னை கொள்வதன் மூலியமாக என்னுடைய சகோதரனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமை நீங்க போகின்றது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. மத்ஷூலா, என்னுடைய சூலத்தின் மூலியமாக
நான் உன்னுடைய கல் போன்ற நெஞ்சத்தை பிளக்கப் போகின்றேன். இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. என்ன இருக்கு? ஸ்ரீ விருத்ராசுரன் கூறினான், ஒரு பிராமணனை கொன்றவனும் தன் குருவை கொன்றவனும் என் சகோதரனை கொன்றவனும் ஆகிய நீ நல்ல அதிர்ஷ்டத்தினால் என் எதிரியாக இப்போது என் முன் நேருக்கு நேராக நின்று கொண்டிருக்கின்றாய். மிகவும் வெறுக்கத்தகுந்தவனே நீ. கல்லுக்கு ஒப்பான உன் இதயத்தை எனது சூலத்தால் பிளந்து என் சகோதரனுக்கும் நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடனை நான் என்று தீர்த்து கொள்ளப் போகின்றேன் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கின்றார் இவர். அப்ப இதுல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் முக்கியமா சொல்றோம். என்ன அப்படின்னா, யார் ஒருவன் எப்படி வாழ்கின்றான், நம்ம இப்போ இதே விஷயம் தான் திருப்பி பேசுறோம். ஒருத்தன் பிராமணனை கொல்லக்கூடிய ஒரு இழிவான நிலைக்கு எப்பாறு தள்ளப்படுகின்றான், மறுபடியும் அவன் வந்து புலன் திருப்தியில் ஈடுபடணும் ஆசைப்படுறவன் தான். தன் குருவையே கொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய நபர் எப்படி இருக்க போகின்றார், அவனும் புலன் திருப்தியில் ஈடுபடக்கூடியவன் தான். அந்த மாதிரி ஒரு கோரமான செயலை செய்ய போகின்றான். எந்த வித நிலையில் இருந்தாலும் சரி, என்னுடைய பதவி, என்னுடைய சௌகரியம், என்னுடைய சொத்து தான் முக்கியம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கிட்ட போய் நாம தர்மங்களை பேசி பிரயோஜனம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ண போய் நீங்க என்ன பண்ணீங்க, அவர் அடுத்து வரக்கூடிய அந்த விஷயம் மூன்றாவது வரையில வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி தர்மம்ன்ற விஷயத்தை பற்றி உன்ட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம், உன்ட எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு கருணையே இல்லாம அந்த விஸ்வரூபனுடைய தலையை வந்து எப்படி வந்து கருணை இல்லாதவன் ஒரு விலங்கினுடைய தலையை வெட்டுவானோ அந்த மாதிரி வெட்டினாயே நீ. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊர்லாம் வெளியிலே வர முடியாது, உண்மையா இல்லையா? அது குறிப்பாக தமிழ்நாடா இருக்கட்டும், மற்ற ஊர்களாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வெளியிலே வர முடியாது. என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோரமான நிலையத்தான் இருக்கும். மக்கள் வந்து எப்படி விலங்குகளை வெட்டி விலங்குகளை மாய்த்து விலங்குகளால் வாழ்க்கையில் ருசிகரம் பார்க்கணுன்ற விஷயத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, விக்ரமே, யார் ஒருத்தர் வந்து விக்ரமத்தை ஈடுபடணும்னாலும் அவனை குறித்தே விக்ரமாக, ஏத் இந்திரிய பிரீத்தியா மாப்பினோத்தி, அவன் இந்திரிய பிரீத்திக்காக எதை வேணா செய்வான். அவன் நாரிசிக்காக அடுத்த விதமான ஒன்றுமே செய்யாத பசுக்களை போய் வெட்டுறான், ஒன்றுமே செய்யாத கோழிகளை போய் வெட்டுறான், ஆடுகளை வெட்டுறான், வெட்டி சாய்க்கிறான். அவன்கிட்ட போய் தர்மத்தை பத்தி பேச முடியுமா? பேசவே முடியாது. பாவம் அந்த பசுக்கள், பாவம் அந்த மிருகங்கள், நம்மளுடைய சகோதரர்கள். ஏன் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் என்ன அப்படின்னா, எல்லா விதமான நபர்களும் என்ன, என்னுடைய அனைத்து விதமான உயிர் வாழிகளுக்கும் நான் தான் தந்தை. அகம் பீஜ பிரதப்பித்தாக, நான் தான் எல்லா உயிர் வாழிகளுக்கும் தந்தை. அப்ப எல்லா உயிர் வாழிகளுக்கும் தந்தை அவர் தான். அப்ப நம்ம யாரு, நாமும் நம்ம வெட்டக்கூடிய அந்த மாடும் சகோதரர்கள் தான், நாமும் அந்த வெட்டக்கூடிய ஆடுகளும் சகோதரர்கள் தான், நாமும் நம்ம புசிக்கின்ற அந்த மீனும் சகோதரர்கள் தான். அப்ப சகோதரனை வெட்டி சகோதரனை புசிக்கும் ஒரு மிக மிக அவலமான நிலை யார் ஈடுபடுவா? புலன் திருப்தியில் ஈடுபடுவன் தான் ஈடுபடுவான். அவனுக்கு தான் தர்மத்தை பத்தி தெரியாது. அவனுக்கு தான் என்ன ஆகும் விஷயம்னா, எந்த விஷயத்தை எவ்வாறு செய்யணும், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்ற விஷயம் அவனுக்கு தான் தெரியாது. நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னு கேட்கிறாங்களா, நம்ம வந்து ஏன் வந்து அசை உணவுகளை உடுப்பது அது அழகில்லை, தர்மத்துக்கு எதிரானது, அந்த பிராணிகளை நம்ம வந்து வதைப்பது வந்து மிக மிக கொடூரமானது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாலும் மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான், எப்படி வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து விருத்ராசுரன் தன்னுடைய நபர்களுக்கும் சொல்லியாச்சு, தேவர்களுக்கும் சொல்லியாச்சு, கேட்பதற்கு ஆள் இல்லையே. ஏனென்றால் அந்த மோகத்தின் காரணமாக, எப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரோ, யார் ஒருத்தன் காம இச்சைகளுக்கு உள்ள வந்துட்டானோ அவனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, புத்தி பேதரிச்சு போய்விடும். அவனுக்கு புத்தியில போய் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு வந்து நோக்கம் எல்லாமே அதுதான். ஸோ அந்த மாதிரி வாழக்கூடிய நபர்களை நம்ம வந்து நெறிமுறைப்படுத்தணும், சீர்படுத்தணும் அப்படின்ற விஷயம்னா எதனால பண்ண முடியும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. பகவானினுடைய நாமங்கள் மட்டுமே அந்த மாதிரி நபர்களையும் மாற்றக்கூடிய வல்லமை பக்கதுன்றதை நம்ம இந்த கலியுகத்தை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம், அடிக்கடி மக்கள் கேட்பாங்க, அது எப்படிங்க முடியும், வெறும் வந்து பகவானுடைய நாமங்களை சொன்னா போதுமா, நான் வந்து அவ்வளவு கொடூரமா வாழ்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவு விதமான உயிர் வாழில கொண்டு சாப்பிட்டு இருந்தேன், எல்லா விதமான பாவச்சிலையும் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், எப்படி ஒரே ஒரு இப்ப பகவானுடைய நாமங்களை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அப்ப அதற்கு என்ன பதில் அது? இன்னைக்கு பார்க்கிறோம் உலகம் முழுக்க பல நூற்றுக்கணக்கான நாடுகள்ல எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இன்னைக்கு கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறாங்க,
மேற்கத்திய நாடுகளாக இருக்கட்டும் கிழக்கத்திய நாடுகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும். அப்ப எல்லா நாடுகளிலும் என்ன நடக்குது, அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? குருதே விக்ரமஹ, வாழ்க்கையில 24 மணி நேரமும் விக்ரமத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. 4 விதமான கட்டுப்பாட்டு விதிமுறைகள்னு சொல்றோம் இல்லையா, மாமிசம் சாப்பிடாம இருத்தல், போதைப் பொருளுக்கு அடிமையாக இல்லாமல் இருக்குதல், சூதாடுதல், தகாத பால் உறவு. இப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் அதுதான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, கிருஷ்ண பக்தனா மாறுறாங்க, கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறாங்க, தன் வாழ்க்கையில திருப்பி மறுபடியும் போய் அந்த விஷயங்களை செய்வதற்கான ஆர்வம் காட்டுவதில்லை. எப்படி சாத்தியமாகுது? இந்தியாவில பிறந்து பல கோயில்களுக்கு போய் பெருமாள் பக்தர்களா இருக்காங்க. புரட்டாசி மாசம், புரட்டாசி மாசத்தை என்ன பண்றாங்க, புரட்டாசி மாதம் மட்டும் நாங்கள் வந்து அசைவம் சாப்பிடுவதில்லை, பெருமாள் கோயிலுக்கு போகணும். மீதி மாதங்கள் என்ன பண்ண போறாங்க? அப்ப அந்த 1 மாதம் என்ன அப்படின்னா, சும்மா வந்து இதெல்லாம் ஒரு நாடகம் ஆடுவதற்கு தான். இவங்க அப்படி நாடகம் ஆடுறாங்களா இல்லையே? பல மேற்கத்திய நாடுகளில் வரக்கூடிய பக்தர்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்கு என்னைக்காவது மறுபடியும் அந்த ஆசை வருதா, போதைப் பொருள் கிட்ட போகணும், மது அருந்தணும், தகாத பாலர் வச்சுக்கணும், வரதில்லை. ஏன் வருவதில்லை? சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், தங்களுடைய சித்தங்கள் வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த மகாமந்திரத்தை ஜபிப்பதன் மூலியமாக, பகவானை சரணடைவதால, பகவத்கீதை படிப்பதால, ஸ்ரீமத் பாகவதம் படிப்பதால, கேட்பதால, பக்தி யோகேன சேவத்தை, பக்தி யோகத்தில் ஈடுபடுவதால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த கலியுகத்துல நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வஸ்து இதுதான், எது? ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய நாமங்கள், பகவானுடைய லீலைகளை கேட்பது, ஸ்ரவணம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், ஸ்ரவணம், கீர்த்தனம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம். இவ நிகழ்ச்சி இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 18வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். 6வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயத்தினுடைய 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றார், அவர் விருத்ராசுரன். அதனோட இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய இந்த 18வது ஸ்லோகம், அதோ ஹரேமே குலிஷேன வீரா ஹர்த்தா பிரமத்யைவ சிரோ யதீஹா தத்ரார்ணோ பூத பலிம் விதாயா மனஷீனாம் பாதரஜோ பிரபத்யே. என்ன அப்படின்னா, அதோஹரேமே குலசீன வீரா, அதோஹரே என்ன சொல்றார் அப்படின்னா, இங்க வந்து மிகப்பெரிய ராஜாவாகிய நீ, இந்திரனை பார்த்து சொல்றார், உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதம் யார்ட்டையும் இல்லை, மிகப்பெரிய ஆயுதம் குலிஷேன வீரா, உன்னுடைய சக்தி, உன்னுடைய சக்தி யார்ட்டையும் இல்லை. ஹர்த்தா பிரமத்யைஸ்வ சிரோயதாக, உன்னால் நினைச்சிருந்தா அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா விதமான என்னுடைய நபர்கள் எல்லாரையும் சரி என்னையும் சரி ஒரே நொடியில உன்னால வந்து மாய்க்க முடியும், அவ்வளவு வந்து சக்தி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தத்ரார்ணோ பூத பலிம் விதாயா, அது வந்து ஒரு விதத்துல பார்த்தா நல்லதுதான், நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா எனக்கு இந்த உலகத்துல பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் அதோட முற்று நிறைவுக்கு வந்துடும், எனக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைகள்ல உடனே அதை செய்தால் எனக்கு நல்லதுதான் அது அப்படின்ற விஷயத்தை சொல்றார். மனஸ்வீனாம் பாதரஜோ பிரபத்யே, அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு உன்னதமான ஒரு அடுத்த வாழ்க்கையை கொடுக்கும், அந்த வாழ்க்கையிலையாவது நான் என்ன பண்ணுவேன், பாதரஜோ பிரபத்யே. பாதரஜோ அப்படின்னா என்ன அர்த்தம், யார் ஒருத்தர் பகவானினுடைய பாதங்களில் சரணடைந்தாரோ அவருக்கு சேவகனாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்றோம், தாச தாச தாசானு தாசன் சொல்றேன், கோபி பதக்கமலையோர் பர்த்து ராசதாசான்னு தாச. அப்ப அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த பக்தருடைய பாதங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அடுத்த பிறவியிலையாவது எனக்கு கிடைக்கட்டுமே, என்னை வந்து உன்னுடைய ஆயுதத்தின் வலிமையா என்னை கொண்டு விடவும் உன்னால முடியும், நான் அதற்காக வந்து வருந்துவதாக இல்லை எனக்கு. இதுதான் வந்து ஒரு பக்தனுடைய பேச்சாக இருக்கும். இதே நிலையில தான் அர்ஜுனனும் இந்திரனும் இருந்தார். இந்திரனுக்கு என்ன, விருத்ராசுரனை பார்க்கும்போது இவனால் என்னுடைய பதவிக்கு ஆபத்து, இவன் என்னை மாய்க்கக்கூடிய சக்தி வல்லமையாக தெரிகின்றான், இவனால் எனக்கு வந்து வீழ்த்த முடியாதவனாக தெரிகின்றான். உடனே என்ன பண்ணார், இங்க போய் பார்ப்போம், அவனை போய் பார்ப்போம், இவரை பார்ப்பான்னு பார்த்து விஷ்ணுவை பார்க்க போனார். இங்க வந்து வஜ்ராயுதம்ன்ற ஒரு ஆயுதத்தை, அதுவும் ததீச்சியினுடைய அந்த நாராயண கவச்சத்தினுடைய சக்தியினால் ஏற்பட்டப்பட்ட வஜ்ராயுதத்தை வச்சிருக்க, கண்டிப்பாக நான் மாய்க்க போகின்றேன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுமே அவர் என்ன பண்றார், எந்த விதமான ஒரு குறைபாட்டையும் காட்டவில்லை, நல்லதுதான் எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும், ஒரு உயர்ந்த ஒரு பதவி கிடைக்க போகுது. என்ன பதவி, பகவானிடம் சரணடைந்த தூய்மையான பக்தர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பதவி எனக்கு கிடைக்கட்டும்.
அதுதான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வேண்டுதலாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனுடைய மொழிபெயர்ப்பு கீழே இருக்கு. ஆனால் இந்த யுத்தத்தில் நீ உன் வஜ்ராயுதத்தினால் என் தலையை துண்டித்து என் வீரர்களையும் கொன்று விடுவாயானால், இந்திரனே சிறந்த வீரனே, பிற ஜீவன்களுக்கு நான் எனது உடலை பெரும் மகிழ்ச்சியுடன் இரையாக்கி விடுவேன். என்ன பிற உயிரினங்கள் போரில் இறந்து போனோம் அப்படின்னா அந்த உடலை சாப்பிட்றதுக்கு யார் வரப்போகிறான்? குள்ளநரி, கழுகுகள் எல்லாம் வரப்போகுது. இந்த உடல் எதற்கு போக போகுது? இந்த உடல்ன்றது உதாரணத்துக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாது நமக்கு. இந்த உடலை வைத்து நாம் ஏதாவது பண்ண போகிறோமா? ஒன்றும் பண்ண போகுதில்லை. இந்த உடல் வந்து யாருக்கு உபயோகமாக இருக்க போகுது? நாம் இறந்ததுக்கப்புறம் இந்த உடலை சாப்பிடுவதற்கு வரக்கூடிய கிருமிகளாக இருக்கட்டும், புழுக்களாக இருக்கட்டும், மண்புழுவாக இருக்கட்டும், கழுகாக இருக்கட்டும், குள்ளநரியாக இருக்கட்டும், எதுவனாக இருக்கட்டும், அவங்க தான் அந்த உடலை சாப்பிட போகிறாங்க. நமக்கு இந்த உடலை வைத்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய உடலுக்கே நாம் இவ்வளவு வந்து ஆராய்ச்சி, வேதனை, கஷ்டங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ இவ்விதமாக என் கர்ம விளைவுகளுக்கு கட்டுப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு நாரத முனிவரை போல சிறந்த பக்தர்களின் பாத்துடிகளை பெறும் பாக்கியத்தை நான் அடைவேன். நாரத முனிவரை போல பகவானிடம் சரணடைந்த மிகச்சிறந்த பக்தர்களுடைய கால் தூசியில் நானும் ஒரு சேவனாக இருந்துட்டு போறேன் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அருமையாக முன்வைக்கின்றார் இந்த 18வது ஸ்லோகத்தில். இதுதான் வந்து அவருடைய இதனுடைய ஆரம்பம். இதுதான் வந்து அவருடைய ஆசை, பக்தனுடைய ஆசை இதுதான் இருக்கு. என்னவோ நடந்துட்டு போகுது. நாம் போன வாரம் இந்த ஸ்லோகம் வருது 6வது ஸ்கந்தத்தில், நாராயண பராசர்வே குதஷ்டன பிபியதி. நாராயணிடம் சரணடைந்தவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்? நாராயணிட்ட சரணடைஞ்சாச்சே, நாராயணர் பார்த்துக் கொள்வார். அப்படியே நான் மாய்ந்து போனாலும் எனக்கு என்ன கிடைக்க போகுது? பகவானிடம் சேவை செய்வதற்கு ஒரு 100 வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதான். மேபி இந்த பிறவியில நல்லா பண்ண முடியல, அடுத்த பிறவியில் நல்லா செஞ்சுட்டு போறோம். அப்ப பகவான் நம்ம வேண்டக்கூடிய நிலை என்ன? சைத்திரிய மகாபுருடைய சிஷ்டாஷ்டகத்தி அதான் வருது. என்ன வருது? நான் எப்படி செஞ்சாலும் சரி, பிறவி 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 பிறவியாக உன்னுடைய சேவகனாவே இருந்துட்டு போறேன். அதுதான் வந்து ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான ஒரு நிலை. அதுதான் வந்து பக்தனுடைய மனோபாவம், பக்தனுடைய உன்னதமான குணம். அதுதான் மேற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். சாடிய வைஷ்ணவா நிஸ்தார பாயிச்சே கேபா அப்படின்னு நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடுறார். என்ன அப்படின்னா, வைஷ்ணவருடைய சேவை ஈடுபடுத்துவதை விட வாழ்க்கையில் வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க முடியுமா? நமக்கு எந்த நோக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிறந்த வைஷ்ணவர், பகவானிடம் சரணடைந்தவர், பகவானினுடைய உண்மையான பிரதிநிதி, அந்த மாதிரி நபர் நம்மளுடைய ஆன்மீக குருவாக இருக்கட்டும், அவருக்கு சேவை செய்வதை தவிர நாம் வாழ்க்கையில் வேற என்ன அடைய போறோம்? எதையும் அடைய முடியாது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அதுதான் ஒரு தீரன். இங்க வரக்கூடிய அடுத்த ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு பக்தன் சொல்றதை விட ஒரு தீரனுக்கு அழகு. தீரன்றவன் யார் அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுக்கு ஒரு நேம் வந்து ஸ்ரீதரான்னு பேரு. நமக்கு நம்ம தீரனா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், நாம வந்து புலன் திருப்தியில் ஈடுபடக்கூடிய ஒரு மனோபாவத்தை அறவே ஒழிக்கணும். பகவானுக்கு பேரு ஸ்ரீதரா. அவர் வந்து என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த தீரன். அவர் தான் எல்லா செல்வங்களையும் இருந்தும் அதை அனுபவிக்கும்ன்ற ஆசை இல்லாத ஒரு தீரன் அவன். எல்லா விதமான செல்வங்களும் அவருக்கு இருக்கு. 6 விதமான ஐஸ்வர்யங்களும் முழுமையாக இருக்கிறதுக்கு பேர் தான் பகவான். ஆனா அதனால அவர் வந்து சஞ்சலப்படுவதில்லை. அவர் அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், பகவானினுடைய சரணடைஞ்ச பக்தர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. எல்லா விதமான சௌகரியங்களும் அவங்களுக்கு இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு இல்லாத சௌகரியங்களா? அவர் ஒரு நாளை கூட சஞ்சலப்படலை. எப்படி சனாதன கோஸ்வாமியினுடைய வாழ்க்கைக்கு இதில் பார்த்தோம், வைடியூரியங்கள் அவர் கையில் இருந்தது. அவர் என்ன பண்ணார்? குப்பையில் வச்சிருந்தார். அவர் எதற்காக வச்சிருந்தார்? அதை வைத்து பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைடூரியம் எது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இதை விட இந்த கலியுகத்தில் மிகச்சிறந்த ஒரு வைடூரியம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நாம் மேற்கொண்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த விருத்ராசுரனுடைய உன்னதமான குணங்கள், அவர் சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன மாதிரி விஷயங்கள். ஒரே ஒரு ஸ்லோகம் தான் நீங்க பார்த்துருக்கோம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாயறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். என்னுடைய விஷயத்துல வந்து நான் பகவானுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தாலே போதும் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கின்றார். அப்ப நாமும் என்ன பண்றோம், விருத்ராசுரனை போல நமது வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும்ன்றதான் திருப்பி திருப்பி நாம சொல்லக்கூடிய ஒரே விஷயம்.
அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள். ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதனான முக்கியமான குறிக்கோளும் அதுதான் இருக்கும் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த கேள்வி யாருக்காவது இருந்தது அப்படின்னா கையை உயர்த்தலாம். கையை உயர்த்தினீங்க அப்படின்னா கேள்வி இருக்கோம், கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கையை உயர்த்துங்க. இங்கே அது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சாட் விண்டோ மூலியமாக உங்கள் கேள்வியை அனுப்பலாம். இங்கே ஒரு கேள்வி வந்திருக்கு, பகவானினுடைய தோற்றம் எப்படிப்பட்டது? பகவானின் தோற்றத்தை பற்றி அறிவது மிக மிக கடினமா? அவரை பற்றி எப்படி உணர்வார், அவர் எப்படி உணர்வார் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. பகவானை உணர்வது எப்படி அப்படின்ற விஷயத்த நாம் நிறையா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், இன்றைக்கும் சொன்னோம். பகவானை அடைவது எப்படி அப்படின்றதுக்கு பாகவதத்தில் வரக்கூடிய முக்கிய முக்கியமான ஸ்லோகமும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சொன்னோம் இல்லையா, பகவானை பூர்ணமாக உணர முடியுமா, பூர்ணமாக பார்க்க முடியுமா, பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்ற விஷயமும் இதில் வந்து பாகவதத்தில் வருது. என்ன அப்படின்னா, இவர் அடிக்கடி சொல்வார் இதில் பிரம்ம சமயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ விலோகயந்தி யஷ் ஷியாம சுந்தரம் குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பிரஜாமி. என்ன அப்படின்னா, பிரேமாஞ்சன சுரித்த பிரேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்மையை தடவணும் கண்ணில். பிரேமம்னு சொல்லக்கூடிய பகவானிடம் பிரேமம் வைத்துக் கொள்ள வேண்டிய கண்மையை கண்ணில் தடவும் போது என்ன நடக்கும், பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேனா, பகவானிடம் பக்தியுடன் வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பக்தி விலோச்சனேனா, அப்படி வாழக்கூடிய நபர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சந்த சதைவ ஹிருதயோஷி விலோக யந்தி. அந்த மாதிரி சந்தான வாழக்கூடிய சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சந்த சதைவ ஹிருதயேஷு விலோக யந்தி, தன்னுடைய இதயத்துக்குள்ள எப்போதும் பகவான விலோக யந்தி பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்படி மாதிரி பகவானை பார்க்கிறாங்க, ஷியாம சுந்தரம் அகில ஸ்வரூபம், அந்த ஷியாம சுந்தர ரூபத்தை எப்போதும் பகவானை பார்த்து கொண்டே தான் இருக்கார்கள் அவர்கள். அந்த மாதிரி நபர்களால் என்ன பண்ண முடியுது, பகவானை உணர முடிகிறது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். இது வரக்கூடிய இன்னொரு ஸ்லோகம் என்ன, பக்தியோகேன மனசி, பக்தியோகேன மனசி, பக்தியோகம் செய்வதன் மூலியமாக பகவானை மனசுல பிரார்த்திக்கிற மூலியமாக, சம்யக் பிரணிகித்தே அமலே, சம்யக் பிரணிகித்தே அமலேன்னு அர்த்தம், நாம வந்து அமலே இந்த பௌதிக விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் அமலம் பூர்ண சுத்தமாக்கப்படுவோம். பூர்ணமாக சுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், பஷ்யதே பூர்ணம் புருஷம், பகவானனுடைய உன்னதமான ஆதி புருஷம் ரூபத்தை பூர்ணமாக பார்க்க முடியும் நம்மால். அப்ப பகவானை பார்ப்பது எப்படி அப்படின்றது இன்னொரு விஷயம் வந்து, ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குருவாகிய பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, பகவானை பார்ப்பது எப்படி, எனக்கு நான் பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பகவானை காட்டுங்க நான் கோயிலுக்கு வரேன், பகவானை நீங்கள் பார்த்தீங்களா, அல்ல பகவானை உங்களால் பார்க்க முடியுமா, நீங்கள் சாதுக்குள்ளாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பல விதமான கேள்விகளை கேட்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய சேவையின் காரணமாக, நாம் செய்யக்கூடிய எந்த விதமான அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம், எந்த விதமான ஆசைகள் இல்லாமல் பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி யோக சேவை, அந்த சேவையில பூர்ணமாக ஈடுபடும் போது பகவான் திருப்தி அடைந்து, இந்த மாதிரி ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடிய பக்தனை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன்னு அவரே வருவாராம். அப்ப பகவானை வந்து இங்க வந்து நான் நீ பார்க்கணும் நீ வருகிறாயான்னு அவரை வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. ஆனால் பகவான் நிர்பந்தப்படுத்தவும் முடியும். எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும், நம்மளுடைய பக்தி யோகம்னு செய்யக்கூடிய சேவையின் மூலியமாக. நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, பகவானே உனக்கு சேவை செய்வதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம், வேறு எந்த நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம வாழ்ந்து பூரணமாக சேவையில் ஈடுபடுத்தி வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் வாழ்ந்தோம்னா அவர் திருப்தி அடைந்து நம் கண் முன்னாடி தோன்றுவார்ன்றதை சாஸ்திரம் மறுபடியும் சொல்லிக் கொடுக்கின்றது நமக்கு. அதுதான் பகவானை பார்ப்பதற்கான வழி, பகவானை உணர்வதற்கான வழி, பகவானை நம்மளுடைய நெஞ்சில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏற்காத கேள்விகள் இருக்கா? பகவானை பற்றிய முழுமையான அறிவு இருந்தும் இறக்கும் தருவாயில் பகவானை நினைக்கவில்லை என்றால் அவன் என்ன நிலை அடைவான்? கேள்வி என்ன அப்படின்னா, பகவானை உண்மையாக புரிந்து கொண்டாச்சு, பகவானை வந்து புரிந்து கொண்டு பகவானை வந்து இறக்கும் தருவாயில சரியாக நினைக்க முடியவில்லை, அவனுடைய நிலை என்ன அப்படின்ற கேள்வி வருது. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது உங்களுடைய கேள்விக்கு பதில். நாளைக்கு நமக்கு பரீட்சை, நாளைக்கு பரீட்சைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு உட்காந்து படிக்கிறோம்,
இன்னைக்கு உட்காந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இரண்டு பாடங்கள் மூன்று பாடங்கள் நல்லா வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உட்கார்ந்து நிறைய நம்மளுடைய சக்திகளை ஈடுபடுத்தி படிக்கிறோம். பாடங்களை உண்மையாக புரிந்து கொண்டாச்சு. நாளைக்கு போய் பரீட்சையில் எழுதுறோம், பரீட்சையில் நம்மளால் வந்து இது பண்ண முடியல, ஃபெயில் ஆயிடுறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நாம் போய் யார்ட்டையா சொல்ல முடியுமா, நான் இரண்டு நாள் ரொம்ப கடுமையாக படித்தேனே, என்னாலேயே வெற்றி பெற முடியல, தோல்வியே அடைஞ்சேன் அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம்னா என்ன சொல்லுவாங்க, படித்த நேரம் முக்கியம் இல்லை, படித்த விஷயங்கள் நான் படித்தேன்னு அடுத்தவர்களுக்கு காட்டினது முக்கியம் இல்லை, பலேன பரீட்சை தகா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. நாம் பரீட்சையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா, நம்மளுடைய பரீட்சைக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு நம்மளை தயார்படுத்தி கொண்டோன்ற விஷயத்துக்கு மூலியமாக தான் பரீட்சையில் தயார் வெற்றி பெற்றோமா தெரியும். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுறோமா இல்லையான்ற விஷயம் எப்படி தெரியும், வாழ்க்கையை நாம் எவ்வாறு நம்மளை தயார்படுத்தி கொண்டோன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வாழ்க்கையில பகவானை புரிந்து கொண்டேன், அது வந்து பரீட்சையில தெரியலையே. நான் பகவானை பற்றி எல்லா விஷயங்களும் உண்மையாக புரிந்து கொண்டேன், அது பரீட்சையில தெரியலையே. நான் பகவானை பற்றிய விஷயங்களை அடுத்தவர்களுக்கு நிறையாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன், சந்தோஷம்தான், பட் அதுல பரீட்சையில வந்து ஆனால் வெற்றி பெற முடியலையே. அதனாலதான் வந்து சாஸ்திரத்துலனா ஞானம் விஞ்ஞானம் இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய விஞ்ஞானம் வேற, சாஸ்திரத்தை வரக்கூடிய விஞ்ஞானம் வேற. விஞ்ஞானம்னா என்ன, நாம படித்த ஞானத்தை எவ்வாறு வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்துவது, அதான் விஞ்ஞானம். படித்த பாடத்துல தேர்வுல அழகாக எழுதினால்தான் வெற்றி பெற முடியும். அந்த காலேச்ச மாமியவா ஸ்மரன் முக்வா கலைவரம், அந்த காலத்தை பகவானை நினைப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சி எடுத்தாதான் பகவானை கடைசி காலத்தை பார்க்க முடியும், நினைக்க முடியும், யோசிக்க முடியும், மனசுல நிலைநிறுத்த முடியும். பகவானை வந்து நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு நம்ம அதுல இருந்தோம், ஆர்வத்துல இருந்தோம், கண்டிப்பா முடியும், நான் தான் இவ்வளவு வருஷமா ஜெபம் பண்ணியிருக்கேனே, இவ்வளவு வருஷமா கோயில் இருந்திருக்கேனே, இவ்வளவு வருஷமா சேவை செஞ்சிருக்கேனே, நான் ஒரு உயர்ந்த பக்தன், தூய பக்தன். அந்த மாதிரி இருந்தவர்கள் யாராலையும் பகவானை பார்க்க முடியாது, நினைக்க முடியாது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன, அவருடைய நிலை என்ன, அவருடைய நிலை என்னன்றத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அவருக்கு அர்ஜுனன் கேட்கிறான், என்ன கேட்கிறான் அப்படின்னா, பக்தி யோகத்துல ஈடுபடுங்க, எல்லா விதமான நிலையும் சொன்னீங்க, ஞான யோகம் கர்ம யோகம் எல்லாம் சொன்னீங்க, பக்தி யோகத்தை பத்தி சொன்னீங்க. நீங்க சொல்லக்கூடிய வழிமுறை சில நேரம் ரொம்ப கஷ்டமாக தெரிகிறது, ஒருவேளை இந்த வாழ்க்கையில என்னால் இதை முடிக்க முடியவில்லை அப்படின்னா எனக்கு நிலை என்ன அப்படின்ற கேள்வி, நீங்க கேட்ட கேள்விதான் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டான் பகவத்கீதையில. அதற்கு கிருஷ்ணன் சொன்ன பதில் என்ன, அவனுக்கு நான் மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் அடுத்த பிறவியில. அவன் வந்து ஒரு சிறந்த பிராமண குடும்பத்தில் பிறக்கிறான், அல்லது வந்து வைஷ்ணவ குடும்பத்தில் பிறக்கிறான், அல்லது ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறான், அல்லது வந்து இப்போ எல்லா விதமான சௌகரியங்கள் உள்ள இடத்துல வாழ்கிறான். அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும். அவனுடைய வாழ்க்கை எதுக்கு உபயோகிக்கணும், ஒன்லி பகவானுக்காக உபயோகிக்கணும். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, கல்விக்கு பிரச்சனை இல்லை, உடுப்புக்கு பிரச்சனை இல்லை, தங்குவதற்கு பிரச்சனை இல்லை, நல்ல சௌகரியமான வாழ்க்கை, நல்ல ஒரு உன்னதமான வாழ்க்கையும் அவனுக்காக அடுத்த பிறவி கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணணும், அவன் அப்படி கிடைத்து விட்டதேன்னு அமைதியாக என்ன பண்ண முடியாது, வாழ்க்கை விரயம் செய்ய முடியாது. அப்படியே அவன் என்ன பண்ணணும், பக்தி யோகத்தில் ஈடுபடணும். ஈடுபடலை அப்படின்னா விரயம் தான், அந்த வாழ்க்கையை வீணடிச்சாச்சு. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுத்தப்படும். நல்ல ஒரு உதாரணத்துக்கு நீ நம்ம அதை மறுபடியும் சொல்லுவோம், நிறைய பக்தர்களை பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆட்களை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்தி எடுத்துக்கிறாங்க. ஒரு வாட்டி பார்க்குறாங்க, கோயிலுக்கு வராங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க, பக்தி எடுத்துக்கிறாங்க. அவங்களாம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஸ்ரீல பிரபுபாதர் அதை சொல்லுவார், போன பிறவியில் அவங்க வந்து இந்த பக்தி யோகத்தை முடிக்க முடியாமல் மறுபடியும் இந்த பிறவியில் எடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவார் அவர். அந்த மாதிரி இந்த நபர்களும் அவங்க வந்து விட்டு விட்டு அந்த பக்தி யோகம்ன்ற சொல்லக்கூடிய விஷயங்களை அடுத்த பிறவியில திருப்பி மறுபடியும் அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிருஷ்ணர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது முக்கியமான விஷயம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இதோ நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வாரம் நம்ம இந்த விருத்தராசனுடைய உன்னதமான குணங்கள் அதனுடைய தலை தொடர்ந்து ஆறாவது ஸ்கந்தம் பதினோராவது அத்தியாயத்தினுடைய மீதி இருக்கிற ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய்.